அந்த நகைச்சுவை நடிகர் நடித்து தயாரித்த படத்தை எம்ஜிஆர் பார்த்து வாழ்த்த வேண்டும் என்று தனது ஆசையை வெளியிட்டார் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக மாநில கலசபுராவில் பல்லாண்டு வாழ்க வெளிப்புற படப்பிடிப்பில் இருந்தார் அங்கேயே படம் வரவழைக்கப்பட்டது அங்கு வசதியான திரையரங்கம் எதுவும் இல்லை இரவு நேரமானால் பனிப்பொழிவும் கடுமையாக இருக்கும் பனிப்பொழியும் திறந்த வெளியில் அமர்ந்து உட்கார்ந்து படத்தை பார்த்து ரசித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவருடன் படப்பிடிப்பில் பணியாற்றிய சக தொழிலாளர்களும் உட்கார்ந்து படம் பார்த்து மகிழ்ந்தனர் அந்த நகைச்சுவை நடிகரை அருகில் அழைத்து கை கைக்குலுக்கி பாராட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் அத்தோடு படம் பார்த்த தொழிலாளர்களிடமும் படம் எப்படி இருக்கிறது என்று கருத்து கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பிரமாதமாய் நடிச்சிருக்கீங்க என்று அந்த நடிகரை பாராட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தின் பேர் கண்ணன் நடுநிசியில் திறந்த வெளியில் படம் பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டியதை என் ஆயுளுக்கும் மறக்க மாட்டேன் என்று நெகிழ்ந்தார் அந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள்